வணக்கம், இது தமிழ் மெசேஜ் சேனல். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மட்டும் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வரும். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலில் இருக்கிற விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது இலங்கையில் கல்வி கற்கிற பாடசாலை மாணவர்களுக்கு உதவி புரிவதற்காக, அதாவது ஏதோ ஒரு வழியில் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்குது. இதில் சில வீடியோஸ் இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு பிரயோசனம் இருக்கும்ன்றது இல்லை. அதில் சில விஷயங்கள் மற்றது, இதில் இருக்கிற வீடியோஸ்ன்னு எடுத்திங்கன்னு சொன்னால் வரலாறு பாடம், விஞ்ஞான பாடம், ஐடி பாடம், இந்த மாதிரி வீடியோஸை இதில் நீங்கள் பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கலாம். இந்த சேனலில் தமிழ் மேசை பரீட்சை தளம்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ் மேசை வெப்சைட் இணையதளத்துக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள், பரீட்சை வினாக்கள், அது தவிர சிறு குறிப்புகளை பதிவிறக்கம் செய்யலாம் சைட். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நான் தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு பாட சிறு குறிப்புகள் மற்றும் பயிற்சி வினாக்கள். வரலாறு பாடத்துக்கான மட்டும் இது முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், மூன்றாம் பாடம்னு சொல்லி இதில் 10 பாடத்துக்கும் இருக்குது. 10 பாடத்தில் இருக்கிற அவ்வளோ விஷயமும் இதில் இன்னும் அப்லோட் பண்ண படை இல்லை. முதலாம் பாடத்தை மட்டும் நாங்கள் பார்ப்போம். முதலாம் பாடத்தில் சிறு குறிப்புகள்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அதாவது இந்த லிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவையான சிறு குறிப்புகள் பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க, அதாவது கம்ப்யூட்டரில் வச்சுருந்தே நீங்கள் படிக்கலாம், எழுதியும் எடுக்கலாம். முதலாவது பாடத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி நான் இந்த யூடியூப் சேனலில் முதலாவது பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரலாறு பாடத்துக்கு தரம் 10 வரலாறு பாடத்தின் முதலாவது பாடத்துக்கு ஸ்லைட் செய்து ப்ரெசன்டேஷன் மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் வந்து செய்து போடுவேன் தொடர்ந்து போட்டுருப்பேன். அதாவது வரலாறு பாடம் சம்மந்தப்பட்ட ஸ்லைட்ஸை வந்து நான் தொடர்ந்து போட்டுருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம். தரம் 10 கண்டில் சகல மாணவர்களுக்கும் தேவையான பாயிண்ட்ஸ், நோட்ஸ், சிலபஸ், எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே போட்டு கொண்டிருப்போம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கும் என்னென்னு சொன்னால் பயிற்சி வினாக்கள் வந்து ஓகே, இது நான் லிங்க் கொடுக்க இல்லை. பயிற்சி வினாக்களுக்குன்னு சொல்லி நான் வெப்சைட் செய்திருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எக்ஸாமை செய்யலாம். எக்ஸாமை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வினாக்கள் அதில் வேறு. எக்ஸாமை செய்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இமெயிலை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் பேப்பர் எங்களுக்கு வேறு, நாங்கள் அதை திருத்தி உங்களுக்கு திருப்பி மார்க்ஸோடு ரிப்ளை பண்ணுவோம். இந்த இணையதளம் இன்னும் முழுமையாக செய்து முடிக்கவே இல்லை, ஒரு 20% தான் செய்து முடிச்சிருக்கு. இது செய்து முடித்ததுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் உதவும். தொடர்ந்து தொடர்பில் இருங்க. இது இந்த இணையதளத்தை எப்படி இன்னும் மேன்மைப்படுத்தலாம்ன்றதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தகவல் அனுப்பிடுங்க. இதில் வந்து உங்களோட பெயரை கொடுத்து, இமெயிலை கொடுத்து, மெசேஜை கொடுத்து டைப் சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சென்ட் ஆகிடும். இப்போதைக்கு இதுதான். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாம் உடனுடன் அப்லோட் ஆகும். ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கில் சில நேரம் பேப்பர்ஸ் அப்லோட் ஆகும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எங்களோட தொடர்பில் இருக்குன்னு சொன்னால் இதில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.